ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் வாவ்ரட். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாம்பாம் தான் செய்ய போகிறோம். ஸோ அந்த பாம்பாம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு கார்ட்போர்டில் நான் ஒரு 6 சர்க்கிள் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து டேப் ரோல் இருக்கும்ல, அதோட உள்பகுதி இருக்கும்ல, அந்த சர்க்கிள் தான். ஸோ அந்த சர்க்கிள் நான் வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கலர் பேப்பர். ஸோ அந்த கலர் பேப்பர் வச்சு நீங்கள் அதுக்குள்ளே ரவுண்ட் போட்டுக்கோங்க. நம்ம வந்து அதையே அடிஷ்னலாக வச்சு போட போகிறதுனால அந்த சர்க்கிள்குள்ளேயே வந்து அந்த பேப்பரில் சும்மா லைட்டாக சர்க்கிள் போட்டுக்கோங்க. இன்னும் நீட்டாக கட் பண்ண முடிஞ்சால் இன்னுமே நீங்கள் நீட்டாக கட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அந்த சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ அந்த சர்க்கிளை வந்துட்டு போட்டதுக்கப்புறம் சுற்றி வந்து அந்த கார்ட்போர்டு இருக்குல்ல, அந்த கார்ட்போர்டை வந்துட்டு நம்ம மேலே வரையணும். இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுக்காக நான் அப்படி போட்டேன். இந்த மேலே கொஞ்சம் ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கார்ட்போர்ட் பீஸை நம்ம அந்த கலர் ஷீட்டில் வரைய போகிறோம். அது ரொம்ப குட்டியாக இருந்தால் தான் நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்குன்றதுனால நான் குட்டி தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து அந்த சர்க்கிள் அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குல்ல, அதை நம்ம வந்து வரைஞ்சிட்டு சிசர் வச்சு அதே மாதிரி அதே ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். குட்டீஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சு கட் பண்ணிடுறேன். கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப் வர்ற மாதிரி அந்த கார்ட்போர்டுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அது மேலே வச்சு ஒட்ட முடியும். எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணி விட்டுடலாம், பட் பத்தாமல் இருந்தால் கட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்து கட் பண்ணிடுங்க. ஓகேவா? அந்த கட் பண்ணதுக்கப்புறமே எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் நான் அந்த சைடு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்களும் அதே மாதிரியே கட் பண்ணிடுங்க. நான் வந்து 4 சைடுமே அந்த பென்சில் ட்ரா பண்ணோம்ல, அதை வந்து அடிஷ்னலாக வச்சு கட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் கரெக்டான ஷேப் கட் பண்ணி அப்படியே கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிச்சதை கட் பண்ணி கூட எடுத்து வச்சுருங்க. ஓகேவா? அந்த 4 சர்க்கிள் அந்த 4 ஸ்கொயருக்கும் அந்த 4 சைடுமே நான் கட் பண்ணிடுறேன். கொஞ்சம் எக்ஸஸாக உள்ள பீஸை மட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த கார்ட்போர்டில் வந்து இது 10 தான் மட்டும்தான் பார்க்கணும். இப்போ ஒட்டக்கூடாது, ஜஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த சர்க்கிளெல்லாம் நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து அந்த சர்க்கிளை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் மாதிரியே ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ண போகிறேன். உங்களால் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லைட்டாக தான் கட் பண்ணேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணேன். உங்களால் இன்னும் நீட்டாக பண்ண முடியும்னா நீ இன்னும் நீட்டாக கூட பண்ணிக்கலாம். இன்னும் ஷார்ப்பான பிளேடு வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னுமே சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் சேஃபாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டாச்சு. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஃபெவிக்விக் இருக்கு இல்லையா, ஃபெவிக்கால் இருக்குல்ல, அதை வந்து ப்ரஷில் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அந்த கார்ட்போர்ட் பீஸில் ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா அந்த கலர் பேப்பரை நம்ம ஓட்டணும். எடுத்துட்டேன். நம்ம வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு ஓட்டினா தான் அது கரெக்டாக வந்து ஒட்டும், கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே அந்த இடத்துல அப்படியே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால் நம்ம இப்படியே வந்து ஒட்டிக்கலாம். தூக்கிட்டுருக்குற மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் இப்படி ஒட்டுறேன். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா ப்ரெஷ்ஷும் இருக்குல்ல, ப்ரெஷ் வச்சோ இல்லை உங்கள் கை வச்சோ நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் வந்து கலர் ஷீட் வந்து ஒட்டுங்க. ஓகே, இப்போ வந்து நான் எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். நீங்கள் ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி இல்லை எனக்கு ஹார்ட் க்ளூலாம் இருக்குன்னா ஹார்ட் க்ளூ வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, நான் ஃபெவிக்கால் தான் எப்பயுமே எல்லாருடைய கிராஃபிக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் ஃபெவிக்கால் போட்டுட்டு ஒட்டிக்கிறேன்.
ஓகே, வந்து கொஞ்சம் பார்த்து சொல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு போடணும். அப்படி சேஃப் போடல அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கலர் பேப்பரில் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அது மேலே வச்சு அப்படி ஒட்டிடணும். கரெக்டாக எந்த சேஃப் வந்து நம்ம செஞ்சோம் அப்படி, அதாவது எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து தான் ஒட்டணும். இப்போ வந்து ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த கார்போர்டே அந்த கலரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. தூக்கிக்கிட்டலாம் இல்லாமல் ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நம்ம அதை ரெடி பண்ணியாச்சு. நான் பின்னாடி எதுவும் பண்ணல, பின்னாடி வந்து அப்படியே தெரிய போகிறதுனால பின்னாடி எதுவும் பண்ணல. ஓகே, இதுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அந்த வாட்டர் பாட்டிலை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம்ல, அந்த வாட்டர் பாட்டிலோட அந்த இது வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேவா, அது வந்து இந்த பாம்பாம் சவுண்டுக்காக நமக்கு தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஸ்கெட்சு நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, சும்மா ஸ்கெட்சு வந்து அவங்க உங்களுக்கு காமிக்கிறன்றதுக்காக எடுக்கிறேன். ஓகேவா, இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கிராஃப்டிங்ஸ் போட்டிருப்போம், ஒரு 2 டேஸாக 1 டேயான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி போட்டிருந்தப்போ இந்த காம்ஸ் ஸ்கெட்ச் வந்துட்டு பார்த்துருப்போம். இதில் வந்து எத்தனை சேட்ஸ் இருந்துச்சு நிஜமா அப்படின்னு கேட்டிங்களா, இதில் வந்து 6 சேட்ஸ் தான் இருந்துச்சு நிஜமாவே. இதில் வந்து பிளாக், க்ரீன், ரெட், எல்லோ, ப்ளூ, ஒயிட், இந்த மாதிரி 6 கலர்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒரு பீஸையே 2 கட் பண்ணிவிட்டு, நமக்கு வந்து அளவுக்காக, அதாவது அந்த ரவுண்டு போட்டுள்ள அந்த சர்க்கிள் வந்து அந்த கார்போர்டோடையே தூக்கி வச்சு நம்மளால் ரவுண்ட் போட முடியாது. ஓகேவா, அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட ஒரு ஸ்மைலியில் ஒரு பின் இருந்துச்சு. அந்த பின் பார்க்குறதுக்கு அப்படியே ரவுண்ட் ஷேப் மாதிரியேவே இருந்துச்சு. அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரியே இருக்கிறதுக்காக இப்போ நான் அந்த பின்னை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ காமிச்சிருப்பேன்ல இந்த ஸ்மைலி பின் தான், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுனால இது இதை வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சு அந்த ரவுண்டை வந்து நான் போட்டுக்க போகிறேன். அது வந்து என்கிட்ட மார்க்கர் இல்லை, உங்ககிட்ட மார்க்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க்கர் வச்சு கூட ரவுண்ட் போடலாம். ஓகேவா, என்கிட்ட மார்க்கர் இல்லாததுனால நான் இதை மட்டும் வச்சு போட்டேன். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டாக வரல பெயிண்ட்டு, பார்த்திங்கன்னா அந்த ஸ்மைலி பொம்மை ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் மார்க்கர் வச்சு போச்சு, போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நான் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 6 பிளாஸ்டிக் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, அந்த நான் இப்போ காமிச்சிருக்கல வாட்டர் பாட்டில், அதில் வந்து ஒரு 6 எடுத்திருக்கேன். கேமரா கிளியராக தெரியல, அதனால் ஒயிட் கலர் இருந்தனால தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நிஜமாக வந்து ஒரு பாம்பா மாதிரி எனக்கு இருந்தால் பிடிக்குன்றதுனால நான் ரெட் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒன்னோடைய மேலே இருக்குல்ல, அந்த மேல் மூணு இருந்துச்சு எனக்கு கரெக்டாக, அதனால் நான் ஒன்னோடைய மேல் பகுதிக்கு மட்டும் அந்த மேலே வந்து கொஞ்சம் நீங்கள் மெஷர் பண்ணி அந்த கொஞ்சத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே அதே மாதிரி சேம் மெத்தடாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் மேலே வந்து ரெட் கலர் கொடுக்க போகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் மேலேயும் நம்ம ரெட் கலர் தான் கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு எனக்கு கலர்லாம் வேணாம், சும்மாவே இருந்தால் போதும்னா நீங்கள் சும்மாவே கூட ஒட்டலாம். எனக்கு வந்து அந்த நிஜமாக பார்க்குறதுக்கு அந்த பாம்பா மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி கொடுத்துக்குறேன். ஓகே, அதோடய சவுண்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பாம்பாம் செஞ்சதுக்கப்புறம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நம்ம 6 வந்து ரெட் கலர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணி, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய கிராஃப்ட் அண்ட் கிராஃப்டிங்ஸ் ரிவ்யூ அண்ட் கிராஃப்ட் அண்ட் ஸ்லைம் பற்றின வீடியோஸ் கூட நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெட் கலர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. மொத்தம் வந்து 6. ஸோ அந்த 6 நம்ம வந்து ரெட் கலர் தான் கொடுக்கணும், மேலே மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து காம்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன் இந்த பெயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் இருக்குல்ல, அது அந்த எல்லோ கலர் வந்து கொடுக்கணும். அந்த ரெட்டுக்கு கீழே, அதாவது சென்டரில் நம்ம எல்லோ கலர் கொடுக்கணும். அந்த 6 நம்ம எல்லோ கலர் தான் கொடுக்கணும். ஓகேவா,
பெயிண்ட் வந்து நீங்கள் உங்களுடைய சூஸ் தான். உங்களுக்கு வந்து எந்த பெயிண்ட் இருக்கோ அதை கொடுக்கலாம். கான்ஸ் கொடுக்கலாம், போஸ்டர் கலர்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா ரங்கீலா கலர்ஸ் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பெயிண்ட் இருக்கோ அந்த பெயிண்ட் கொடுங்க. எனக்கு இது கொடுத்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு ரங்கீலா கலர்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ரங்கீலா கலர்ஸ் வந்து கொஞ்சம் டக்குன்னு காயிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காம் ஸ்கெட்ச் வந்து ஸ்காம்ப்ஸ் பெயிண்ட் வந்து காயறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ 10 and 15 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அது இருந்தால் கூட கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து 6க்கும் நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா ப்ளூ இருக்கலையா, டார்க் ப்ளூ, வைலட் கலர் கிடையாது டார்க் ப்ளூ இருக்கும்ல, அந்த ப்ளூ கலர் எடுத்து அந்த ப்ளூ கலர் எடுத்து அதுக்கு அடுத்து கொடுப்பேன் நான். அந்த ப்ளூ கலர் எடுத்து அதுக்கு அடுத்து கொடுத்துக்கோமா. ஓகே, இப்போ எல்லோ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அதுக்கடுத்து வந்து ப்ளூ கலர், நான் சொன்ன மாதிரியே ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளூ கலர் கொடுத்துருங்க. இப்போ 6க்கும் கொடுத்தாச்சு. ஆனால் 6க்கும் 6 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
பார்க்குறதுக்கு நிஜமாக பாம்பம் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ அதில் கொஞ்சம் எடுத்து வைக்கணும், ஏன்னா அது வந்து நல்லா கொஞ்சம் காயிற மாதிரி இருக்கணும். பட் வந்து எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால நான் என்ன பண்ணேன்னா காயாம்பளை எடுத்து ஃபெவிகால் இருக்குல்ல அது போட்டுட்டு ஒட்டிட்டேன். ஆனால் வந்து இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒட்டினா தான் அதோட சவுண்ட் எஃபெக்ட் அண்டு வந்துட்டு அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு அண்ட் இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஓட்டினா தான் இதோடைய ப்ராசஸ்மே நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணி விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இது வந்து நம்ம அப்படியே ஒட்டிட்டோம் அப்படின்னா ப்ரெஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், கையிலலாம் அப்படியே ஒட்டிடும், அப்புறம் ப்ரெஷ் பண்ணவே உள்ளே போக மாட்டேன் போகாது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுங்க. நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுக்காமல் இப்போயே எடுத்ததுனால தான் எனக்கு வந்துட்டு லைட்டாக அந்த சவுண்டு மட்டும் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் இன்னுமே வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து அதை ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸ்டிச் கிடையாது அதை வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டியிருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபெவிகால் தயவு செய்து இதுக்கு ஒட்டாதீங்க. ஸோ ஃபெவிகால் வந்துட்டு ஒட்டலை, ஸோ அதனால் ஃபெவிகால் ஒட்டாமல் நம்ம வந்து ஹார்ட் க்ளூ ஆர் ஃபெஃபி பாண்ட் இந்த ரெண்டு அல்லைனா வந்துட்டு ஃபெவிக்விக் கூட ஒட்டலாம். பட் என்கிட்ட அவசரத்துக்கு வந்து ஃபெவிக்விக் இல்லாதனால நான் ஃபெவிகால் வச்சு தான் ஒட்ட வேண்டிய ஒரு இது ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே வச்சு ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணி ஒட்டுங்க. என்கிட்ட வந்து ஹார்ட் க்ளூ இல்லை, ஸோ அதனால் நான் இதை வச்சு ஒட்டுறேன். நான் இனிமேல் தான் வந்துட்டு நம்ம ஹார்ட் க்ளூ வந்து வாங்கணும். ஸோ ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் இல்லாததுனால தான் நான் இன்னும் வாங்கலை. ஓகே, கொஞ்சம் குட்டி சைஸாக பார்த்துன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து அந்த 6 mm நம்ம வந்து அதில் வந்து ஒட்டிடலாம். அதாவது கார்போர்டு ஒட்டி வச்சுருந்தால அதில் தான் இப்போ ஒட்டினதை ஒட்டியாச்சு. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அது காய விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த கீழே வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஷீட் இருந்துச்சுல, அந்த ஷீட் வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து அந்த இது மட்டும் கொஞ்சம் ஆனால் ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கை ப்ளூ கலரையே கூட ஒட்டலாம், அந்த ஷீட் ஒட்டணும்ல அதை கூட இருக்கட்டும். அப்படி வந்துட்டு இல்லை நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு தான் அப்படியே நிஜமாக வந்து ஒரு பாம்பாப் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கார்போர்டில் எங்கெங்கெல்லாம் தோணுதோ அங்கங்கெல்லாம் ரெட் கலர், அப்புறம் எங்கெங்கே தோணுதோ அங்கங்கெல்லாம் ஒரு எல்லோ கலர், அப்புறம் வந்து ப்ளூ கலர், இது வந்து எங்கெங்கெல்லாம் தோணுதோ அங்கங்கே வந்து நீங்கள் அதை வந்து அந்த பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நிஜமாக வந்து ஒரு பாம்பா மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் குட்டி குட்டியாக சர்க்கிள் போட்டேன். ஓகேவா, நீங்கள் வந்து இதே சேஃபில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம வந்து எவ்வளோ ஷேப்ஸ் வேணாலும் இதில் செய்யலாம். அது மாதிரி வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து இதுக்கு மேலே இன்னொன்று வந்து என்னென்னா, டேப் இருக்குல்ல டேப், அதோட ஃபினிஷிங் செலோ டேப் இருக்குல்ல
செல்லோ டாப் இருந்தால் இந்த ஃபினிஷிங் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு செல்லோ டாப் போட்டு அதெல்லாம் ஓகேவா, செல்லோ டாப் போட்டால் இன்னுமே அதோடய ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாத்துக்குமே மேலே செல்லோ டாப் போட்டேன், ஏன்னா அது பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், செல்லோ டாப்பை வந்துட்டு எனக்கு வந்து கலர் ஒட்டிக்கிட்டு லாஸ்டில் வந்து கொஞ்சம் சரியாக வரல. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் விளாண்டிங்கன்னா இதோட இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃபெவிக்கால் போட்டோம் அப்படின்னாலுமே மேலே வந்துட்டு செல்லோ டேப் போடணும், இல்லை ஹார்ட் க்ளூ போட்டேன் அப்படின்னாலுமே நம்ம செல்லோ டேப் போடணும். அதான் அந்த அப்போ தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். சொன்ன மாதிரி டேப்பில் வந்து அப்படியே அந்த பெயிண்டெல்லாம் ஒட்டிக்கிச்சு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி திருப்பி மேலே மேலே ஒட்டினேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு இதுவே விளையாட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து இன்னுமே இது வந்து ட்ரை ஆனால் இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி இன்னுமே ட்ரை ஆனிச்சுன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் இது ஒட்டுறது, இது பார்க்கறதுக்கு சொல்கிறேன் நான். ஓகேவா, ஓகே. நீங்கள் வந்துட்டு சொல்கிற மாதிரி கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டணும். ஓகேவா, நான் ஃபெவிக்கால் காயினா கூட பரவாயில்ல, அந்த கலர்ஸ் வந்துட்டு நல்லா காஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செல்லோ டேப் போட்டுட்டு நீங்கள் அதெல்லாம் போய் ஒட்டி எடுத்து வைங்க. ஓகே, இது வந்து குட்டி குழந்தைய கூட ஈஸியாக செஞ்சிடலாம், அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பாம்பாம் மெத்தட் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதில் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம செல்லோ டேப் போட்டுட்டு ஒட்ட ஒட்டிக்க போகிறோம். ஓகேவா, இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வாய்ஸ் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிப்பேன், லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஏன்னா நான் முன்னும் டேப்பு ஒட்டி முடிக்கல இல்லையா. நான் ஏன் வந்துட்டு டேப் ஒட்டுறதை கட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் சேமாக வந்துட்டு ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ டேப் ஒட்டிட்டு ஒட்டுறதை பார்த்து அதே மாதிரி ஒட்டிங்க. டேப் ஒட்டிட்டு மேலே ஒரு தடவை வந்து கைப்பிடிங்க, அப்போ தான் டேப் நல்லா ஒட்டும். ஒட்டினதுக்கப்புறம் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா, நம்ம சேனலில் ஸ்லைம் ரிவ்யூ வீடியோ டுடே ஒரு 4 or 5 lakh வருது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்படி தான் ஸ்லைம் ரிவ்யூ வீடியோ நீங்கள் பார்த்து ஸ்லைம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓகே, அதனால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இன்னைக்குள்ளே வந்துட்டு ஸ்லைம் ரிவ்யூ வீடியோ பார்த்துடலாம். ஓகே, இதுவே கொஞ்சம் லாங் வீடியோவாக போயிடுச்சு, இந்த டேப் போட்டுற வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அப்படி டேப் டேப் ஒட்டிடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாதையும் நான் டேப் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ டேப் போட்டதுக்கப்புறம் இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ வாய்ஸை கட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகேவா, ஓகே. இப்போ நான் இன்னும் மேலே வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக இன்னும் நிறைய செலவு டேப் போட்டேன், ஏன்னா அதை பார்க்குறதுக்கு வந்து அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, இப்போ வந்து நான் அந்த ரெக்கார்ட் வாய்ஸ் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பாம்பம் ரெடி, இப்போ வந்து நம்ம பாம்பம் ரெடி ஆகிடுச்சு, வாங்க விளையாடி பார்க்கலாம். ஓகேவா, வாங்க விளையாடி பார்க்கலாமா. இன்னும் கொஞ்சம் மேலே டேப் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன்னா, நான் நிறைய டேப் போட்டேன், நிஜமாக சொன்னோம்னா நான் நிறைய டேப் போட்டேன், அப்போ தான் நல்லா ஒட்டுன்றதுக்காக. ஓகேவா, நீங்களுமே நிறைய டேப் போடுங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும். ஓகே, இப்போ வந்து இது நம்ம வச்சு விளையாடி பார்க்கலாமா, நாங்கள் விளையாடி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்லைம் விளாண்டா இப்படி இருக்கும், ஒரு ஒரு ப்ரெஷ் பண்ணி விளையாடுறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்படி தான் இருந்துச்சு அந்த எஃபெக்ட்டு, இன்னும் வச்சு நான் நல்லா விளையாண்டுகிட்டே தான் இருந்தேன், அந்தளவுக்கு இது நல்லா ஸ்மூத் அண்ட் சூப்பராக இருந்துச்சு.
ஓகே, நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட சில டைப் போட்டேன், அதுக்கப்புறம் இது வந்து வருமா வராதா அந்த மாதிரி இருந்துச்சு, பட் நல்லாதான் இருந்துச்சு. ஓகே, நான் நிறைய தடவை வந்து இது சில டைப் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன், கட் பண்ணாமல் மறந்துட்டு போட்டுட்டேன் போல். இவ்வளோ பரவாயில்ல, அது பார்க்குறதுக்கு நல்லா வாட்டர் பெஞ்சாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ தான் நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ அதை வந்து நம்ம விளையாடி பார்க்கலாமா? வாங்க வாங்க விளையாடி பார்க்கலாம். இது சூப்பராக இருந்துச்சு, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.